தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த 2ஆம் தேதி தமிழக அரசு அறிவித்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். பொங்கல் திருநாளுக்காக வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகளும் முன்கூட்டியே திட்டமிட்டு தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் யார் யாருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும், கிடைக்காது என்ற விவரமும் வெளியாகியுள்ளது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர் மற்றும் அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக 1000 ரூபாய் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்டவர்கள் தவிர்த்து மற்ற குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் எனவும், பொங்கல் பரிசு தொகுப்பை நியாயவிலை கடைகளிலேயே பெற்றுக்கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மாதம் மாதம் மகளிருக்கு வழங்கப்படும் கலைஞர் உரிமைத் தொகை வழக்கமாக 15ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டு வந்த நிலையில், பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏதுவாக இந்த மாதம் வருகிற 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும் எனவும், மொத்தமாக 1 கோடியே 15 லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.